அனைவருக்கும் வணக்கம். யோக்கியன் திரைப்படம் இன்றைக்கு ஆடியோ ரிலீஸு. இவ்வளோ நேரம் நம்ம அண்ணன் வந்து பயங்கரமாக பேசி எல்லாரையும் கைத்தட்ட வச்சுட்டாரு. அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு போடுங்க. கடைசி வரைக்குமே வந்து படத்தை பற்றி பேசாமல் அவர் வரது பேசி சொந்த கதை சுய கதைலாம் பேசிட்டு கிளம்ப வந்து போடாது. நான் ஏதாச்சும் கேட்டேன், படம் யோக்கியம் படத்தை பற்றி பேசுனா அவர் என்ன யோக்கியத்தோ இருக்கு நான் பேசுறதுன்னு போறாரு. அவரெல்லாம் தப்பாக நினைச்சுக்காட்டிங்க, அவருக்கு ஒரு கைத்தட்டில் கொடுங்க. அவருக்கு சுயநினைவோட இருக்காங்கன்னு தெரியல. சரினாலும் அவர் பல படங்கள் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் எந்த படத்துக்கு விமர்சனம் பண்ணலான்றதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் ஒரு நல்ல மனிதர். ஆனால் நிறைய பேர் கேள்வி கேட்கறதால அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். அவர் நல்லா தான் சொன்னார். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் தெரியாமல் ஒரு விஷயம் சொல்லிட்டார். ஆனால் பட் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். ஜீவாகாசனை பற்றி, நடிகர் பிரபா சாய் பிரபா பற்றி, என்னையும் பற்றி சேர்த்து சொல்லி ஆகணும். சாய் பிரபா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கு முன்னாடியே, சாய் பிரபாவுக்கு முன்னாடியே நான் வந்து கலக்க போதியார், அஸ்த போதியார் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜீவாகாஷ் சார்கிட்ட, அப்போலாம் எனக்கு நடிப்பு என்ன அவனுன்னு தெரியாது. இப்போவும் நான் பெரிய ஒரு மகா நடிகனும் கிடையாது. ஆனால் முதல் முதல் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்த குருநாதர் யாருன்னா ஜீவாகாஷ் அண்ணன் தான். ஒரு ஃப்ரேமில் எப்படி நிற்கணும், ஓவர் ராப்பில் எங்கேயும் அங்கே நிற்கக்கூடாது, எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுத்து. இப்போ நான் ஒரு தமிழாக ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு இப்போ தைரியமாக நின்னா, ஒரு பாராட்டுக்கு முன்னாடி நின்னா தைரியமாக நிற்க முடியும். அதுக்கு முழு காரணம் ஜெயாகாஷ் அண்ணன்னா, என்னுடைய திரையுலகின் குருநாதர் ஜெயாகாஷ் அண்ணன்னா. அவருக்கு ஒரு நல்லா கைத்தட்டு கொடுங்க. இப்படி பல கலைஞர்களை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் மனிதநேயமிக்க ஒருவர். இன்னைக்கும் நிறைய ஆசிரமங்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் தன்னுடைய அதாவது யார்கிட்ட இருந்தும் காசு வாங்கி கொடுக்காம தன்னுடைய சம்பாதிச்ச காசுலேருந்து நிறைய பண உதவிகள் செய்து அந்த குழந்தைகளுக்கும் முதியோர்கள் இல்லைகளுக்கும் நிறைய வந்து உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. இந்த யோக்கியன் படம் ஒரு சிறந்த வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் சான்றோர்கள், பெரியோர்கள் எல்லோருக்கும் நன்றி. பேர் சொல்ல எல்லோரும் பேர் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஏதாவது உங்களுக்காக ஒரு வாய்ஸ் பேசணும்னா, இந்த படம் வெற்றி பெற நம்முடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அண்ணா அவர்களுடைய குரல்லாம் வந்து பேசுகிறேன். அவங்க வந்து இந்த யோக்கியன் படத்தோட வெற்றியை பற்றி பேசியிருந்தாங்கன்னா எப்படி பேசியிருப்பாங்கன்னு ஒரு சிறிய கற்பனை இதோ. இந்த கடலோடு அமர்ந்து இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த அம்மாவின் அன்பு வணக்கங்கள். இந்த ஓட்டுநர் திரைப்படம் ஜீவாகாஷ் அவர்களின் தலைமையில், இது பங்கு பெற்றிருக்கும் தயாரிப்பாளர் அவர்களும் இயக்குநர் அவர்களும் இந்த படத்திற்காக ஓட்டிருக்கும் அனைவரும் பத்திரிகையாளர்களாலும் வெற்றி பெற இந்த அம்மாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் இந்த படம் ஏற்றுவர்கள் வெற்றி பெறும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கை தட்டவர்களா, தட்டவர்களா, நன்றி. அதுபோக அண்ணா வாய்ஸ் பேசிட்டா கலைஞர் ஐயா வாய்ஸ் கண்டிப்பா பேசி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிறேன். பெரிய என் அன்பு உழந்த வப்புகளை, இது இந்த யோக்கியன் படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நான் வாழ்த்துகிறேன். இதை நீங்கள் வேண்டாம் என்று கடலில் தூக்கி வீசினாலும் அது கட்டுப்படமாக தான் இருக்கும். அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னால் முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள், தமிழக மக்கள் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறார். இந்த யோக்கிய திரைப்படம் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றி படமாக நான் பெற்று நன்றிகளை விடப்படுகிறான். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. யோக்கியம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள், எல்லாருக்கும் வணக்க மக்கள். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் இந்த தமிழ் சினிமாவில் நடிச்சிருப்பாங்க, ஆனா நடிப்பு, இயக்கம், சண்டை காட்சி எல்லாத்தையும் உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரே ஆளுவார்னா
நம்ம ஜெய்யாத்தா சகோதரமா அவரை போல ஒரு நடிகர் நான் பார்த்ததில்ல, இவங்க பார்க்க பொறுப்பில்ல, அவருக்காக எல்லாம் ஒரு கை தட்டுங்க. இந்த ஓகேன்னு தெரியப்படா நிச்சயமா வெற்றி பெறலாம் கண்டிப்பா. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் சொன்னா தெரியுங்களா? அப்ப சொல்லிடுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.